வணக்கம் குருஜி, எப்படி இருக்கீங்க குருஜி? குருஜி, இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்க சம்பவம் பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஏற்பட்ட தீ விபத்து தான். இதுக்கு எதுவும் ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்குங்களா? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. யாருக்கு பாதகம் சாதகம் இருக்கும்? ஜோதிட ரீதியான காரணங்கள் இல்லாம உலகத்துல சம்பவங்களே இல்லை அப்படின்னு தானே சொல்றோம். எல்லா அனைத்து விதமான சம்பவங்களையும் ஜோதிட ரீதியாக விளக்க முடியும் அப்படின்றதான் அந்த ஜோதிடத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து வந்து இப்போ நீங்கள் கேட்டது மதுரை கோவில் தீ விபத்து. அந்த மதுரை கோவில் தீ விபத்துன்றது எல்லோருடைய மனதை பாதித்த ஒரு தீ விபத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லா ஸ்தலங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. எல்லா ஊருக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு. அந்த ஊருடைய சிறப்பு அப்படின்றது வந்து அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பொறுத்து. ஆனால் மதுரையோட சிறப்பு என்னென்னா, நம்முடைய தாய் அன்னை மீனாட்சி அங்கே இருக்கிறது தான் மதுரையோட சிறப்பு. மீனாட்சியால் மதுரைக்கு தான் சிறப்பே தவிர மதுரையால் மீனாட்சிக்கு சிறப்பு இல்லை. ஆகவே ஒரு மதுரையம்பதியின் தாய் அன்னை மீனாட்சி திருக்கோவில் அங்கே இருக்கிறது, அங்கே அவள் குடிகொண்டு இருக்கிறாள். அதை ஒரு பெருமையாக நினைக்கின்றவர்கள் தென் மாவட்டத்தில் மக்கள், குறிப்பாக மதுரையின் சொத்து மீனாட்சி. அவளுடைய திருக்கோயிலில் வந்து அந்த மாதிரி வந்து தீ விபத்து நடந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளை நேற்று முழுவதும் வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே, பொதுவாக உலகம் முழுக்க பரவி இருக்கிற தமிழ் மக்களிடையே பரவி இருக்கிறது. ஜோதிட ரீதியாக அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காரணங்களை நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். நேற்றைய மாலை மலர் பேட்டியில் கூட இதை சொல்லியிருந்தேன். எல்லா சம்பவங்களுக்கும், சாதாரணமாக ஒரு வீட்டில் நடக்கிற அல்லது ஒரு கடையில் அல்லது ஒரு தெருவில் நடக்கின்ற ஒரு தீ விபத்தை போல, ஒரு அருட்பேராற்றல் மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத புனித தலத்தில் நடக்கிற ஒரு தீ விபத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. இதற்கு வேறு அதற்கு வேறு, ஒரு காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை. அதன்படி ஏதேனும் ஒரு ஒரு அமைப்பிற்கோ, ஒரு நாட்டிற்கோ, ஒரு ஆளுபோருக்கோ, அல்லது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்கோ முன்கூட்டியே ஏற்படப்போகின்ற ஒரு அறிகுறியை முன்கூட்டியே அறிவிப்பது தான் இது போன்ற ஒரு புனித தலங்களில் நடக்கின்ற ஒரு அசாதாரணமான விஷயங்கள். இப்போ மதுரை கோயில் தீ விபத்துன்னா அதனை ஏன் அதை நான் சார் ஜோதிட ரீதியாக வேறு மாதிரி விளக்கி சொன்னேன். என்ன ஏனென்றால், அன்னை மீனாட்சி, இந்த மீனாட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வருடத்திற்கு பழமையான ஒரு கோயில். அது கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிமு விஷயங்கள்லேயே, கிறித்துவுக்கு முற்பட்ட வருடங்கள்லேயே வந்து அன்னை மீனாட்சியை பற்றி, பாண்டிய நாட்டு தேவதையை பற்றிய குறிப்புகள் கிரேக்க நாட்டு குறிப்புகளில் இருக்குது. பாண்டிய நாட்டு மீனாட்சி, பாண்டிய நாட்டில் மீனாட்சி என்கின்ற அமைப்பு எப்படி, அவள் எப்படி தாயாக கொண்டாடப்படுகிறாள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பழமையான குறிப்புகள் கிரேக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய சைவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விளையாடல்கள், திருவிளையாடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திருவிளையாடல்கள் அனைத்துமே மதுரையை சுற்றி நடந்தது தான். மதுரையை சுற்றி, மீனாட்சி கோயிலை சுற்றி, மதுரை பாண்டிய நாட்டை சுற்றி நடந்த திருக்கோயில்களுடைய மையமே மதுரை. அத்தகைய பெருமை மிகு மையத்தின் தலைவி, மைய ஒரு மதுரையின் தாய் வந்து மீனாட்சி வந்து அவளுடைய கோவிலில் வந்து ஒரு சின்ன அறிகுறியை காட்டுகிறாள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக ஒதுக்கி விட முடியாது. ஜோதிட ரீதியாக பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி வந்து பச்சை வடிவமானவள். அவள் வந்து கையில் பச்சை கிளியை வைத்திருக்கிறாள். மீனாட்சி வந்து புதன் கிரகத்தின் குறியீடாக நம்ம மதத்தில், நம்முடைய ஆன்மீகத்தில், நம்முடைய ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அது வந்து நவகிரகத்தில் இன்றைக்கு திருவெண்காடு புதன் ஸ்தலமாக இருந்தாலும் மூலக்கோவிலாக மதுரை தான் ஆதிகாலம் தொட்டே சொல்லப்பட்டது. அது 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 வந்து கிரகங்களுடைய சில விஷயங்களை வச்சு தான் வந்து அந்த ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டனன்றதை நம்ம ஏற்கனவே விண்டியில் நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதன்படி பச்சை நிற கிரகமான, பச்சையை குறிக்கக்கூடிய கிரகத்தின் ஒரு அதிதேவதையாக இருப்பவள் வந்து மீனாட்சி. மீனாட்சி பச்சை நிறத்தவள், பச்சை கிளையை கையில் வைத்திருப்பவள். ஆகவே இந்த பச்சை நிறம் சம்பந்தப்பட்டது, விவசாயத்தை சொல்லலாம், பச்சை நிறம் சம்பந்தப்பட்டவைகள், இந்த புதனின் லக்னங்களான மிதுனம் கன்னி ராசிகளில் பிறந்தவர்கள், இந்த புதனின் காரகத்துவங்களான அறிவு கிரகம் இல்லையா, நிபுணத்துவம் மிக்க கிரகம் புதன், அறிவு சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் போன்ற அறிவால் ஜீவிக்கக்கூடியவர்களுடைய துறைகள். அப்புறம் புதன் வந்து தூதன் சொல்லுவோம் நாங்கள், அந்த தபால்களை கொண்டு போகிறது, செய்திகளை கொண்டு போவது, செய்திகளை அப்படி பார்த்தா டெலிஃபோன்லாம் ஒரு தூதன் தான். ஒரு டெலிஃபோன் துறை, குரியர் துறை, தபால் துறை, இது மாதிரியான தூது செல்லும் விஷயங்கள், பச்சை நிறம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறிய பாதிப்பு, ஒரு 48 நாட்களுக்கு ஒரு மண்டலம்னு சொல்லுவோம். அந்த பாதிப்பு எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு
சொன்னா ஒரு பெரிய அதிர்வுகளுடைய பாதிப்பு வந்து மையத்தில் வந்து அந்த பாதிப்பு இருக்கும்போது நாளாக நாளாக விலகி 48 நாட்களுக்கு பிறகு இருக்காது அப்படின்றதான் ஒரு மண்டலம்ன்ற ஒரு கணக்கு. ஆகவே ஒரு 48 நாட்களுக்கு மிதுனம் கன்னி போன்ற லக்னம் ராசிகளில் பிறந்தவர்கள் பச்சை நிறத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் விவசாயம் செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகள் இருக்கக்கூடும். அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு சிறிய பாதிப்பு தான், பெருசாலாம் இருக்காது. அதே மாதிரி மிதுனம் லக்னம் மிதுன ராசின்றதுல எல்லா தரப்பினருமே அடங்கிடுவீங்க. அப்போ அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரி, இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை மட்டும் தான் முதல்ல வந்து இதாக சொல்லணும். அப்படி ஏதாவது நமக்கு பாதிப்பு வருமோ அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த புதனுடைய வாகனம் ஒரு பரிகாரம் எனப்படுவது. ஒரு கிரகத்தினுடைய நிறம், குணம், சுவை, வாகனம், கல், உலோகம், தானியம் சம்பந்தப்பட்டது. இதுதான் வந்து அந்த பரிகாரங்களுடைய முக்கியமான பரிகாரம். ஸ்தலம் சம்பந்தப்பட்டது, ஸ்தலங்களுக்கு போக சொல்லுவேன். ஸ்தலமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற போது அந்த அமைப்பில் பிறந்தவர்கள், இப்போ நான் மேற்க சொன்ன பச்சை நிறம் சம்பந்தப்பட்டவர்கள், தூது சம்பந்தப்பட்டவர்கள், மிதுனம் கன்னி ராசி சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பாதிப்புகள் இருப்பதாக தோன்றினால், நீங்கள் ஒரு புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள், இந்த டைம் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு புதன் ஹோரேன் பேர். ஒரு புதன்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் அல்லது இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே புதன் ஹோரேன் பேர். ஒரு புதன்கிழமை புதன் ஹோரையில் புதனின் வாகனமான குதிரைக்கு, புதனின் வாகனம் உயிருள்ள வாகனம், அப்போ இந்த அந்த காலத்தில் குதிரை இந்த காலத்தில் காரான்னு கேட்கக்கூடாது, உயிருள்ளது, புதனின் உயிருள்ளது. ஏன் அது கூட வாகனம்னு சொன்னாங்கன்னா தூது போக பயன்பட்டது அதுதான். அதனால் புதனின் வாகனம், புதனின் ஜீவ ஆற்றல் நிரம்பிய வாகனமான குதிரைக்கு, அந்த குதிரைக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று அந்த ரைடர்கிட்ட, அந்த மாவுத்தங்கிட்ட முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு குதிரைக்கு புதன்கிழமை புதன் கோரையில் அதற்கு பிடித்தமான உணவை உங்கள் கையால் கொடுப்பது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு கடவுள் அனுமதிக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்புகளும் நான் மேலே சொன்ன விஷயங்களில் நிச்சயமாக இருக்காது. எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சி அகிலத்தை கண்டிப்பாக காத்தருள்வாள்.